இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு சுதர்சன நாச்சியப்பன் தொடர்ந்து இணைப்பில் தொலைபேசி வாயிலாக காத்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு சுதர்சன நாச்சியப்பன். முதலமைச்சராக இருந்து மறைந்த ஜெயலலிதா அவர்களின் இழப்பு என்பது தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. அவருடைய நினைவுகள் குறித்து பகிர்ந்து கொள்ளுங்க திரு சுதர்சன நாச்சியப்பன். ஒரு வரலாற்றிலே மிக சிறந்த ஆட்சி என்பது ராணி வேலு நாச்சியார் அவருடைய ஆட்சியை பற்றி குறிப்பிடுவார்கள். அதே போல அபயார் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியினை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தினுடைய உரிமைகள், காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முல்லைப் பெரியாராக இருந்தாலும் சரி, அது சட்ட ரீதியாக வெற்றி பெற்று நிரந்தரமான ஒரு தீர்வினை உருவாக்கி கொடுத்த பெருமை அவர்களுக்குத்தான் உண்டு. அதே போல பல திட்டங்களை, அதுவும் குறிப்பாக தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் சாதாரண மக்களுக்குமான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி காட்டி அதன் மூலமாக மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திய பெருமை அவர்களுக்கே உண்டு. இந்தியாவிலேயே ஒரு 1.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்சியாக, ஒரு மாநில கட்சியாக திகழ்ந்திருக்கிறது அவருடைய தலைமையின் மூலமாக. ஒரு ஆரம்ப காலத்திலே கலைத்துறையில இருந்தாலும், முழுமையான கல்வியினை பெற இயலாவிட்டாலும், அதன் பிற்காலத்திலே மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக, ஒரு புரட்சியாளராக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களையும் தன்னுடைய வழிகாட்டியாக முன்னிறுத்தி அவர்கள் செய்ததை விட மிக அதிகமான வேகத்தோடு செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுத்தி தமிழக உரிமைக்காக இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் செய்த சில காரியங்களை எல்லாம் எதிர்த்து நின்று கடைசி வரையிலே அதனை வெற்றி பெற்று காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை இழப்பு என்பது தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். இவர்களை பொறுத்தமட்டிலே இந்திய அரசு இவர்களுக்கும் பாரத் ரத்னா என்ற பட்டத்தினை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இவர்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்கள், கட்சிகள், சசிகலா அம்மையாருடைய துணை போன்றவை எல்லாம் மிக வலுவான ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர்பாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே இன்னும் பல காரியங்களை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்ற உணர்வோடு அவர்கள் செயல்படுவார்கள். அதற்கு காங்கிரஸ் கட்சியும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய வழியிலே வந்திருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்களும் எந்த அளவுக்கு நட்பு பாராட்டினார்களோ, அதே போல சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் முழுமையான நட்பினை பாராட்டுகிறார்கள். அவருடைய வெற்றிக்காக துணை நின்றார்கள். இன்றைக்கும் அவருடைய இந்த தமிழகத்தினுடைய மக்களுக்கும் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய இழப்பிற்கு எந்த வகையில ஈடுகட்ட வேண்டும் என்ற நிலையிலேதான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. மக்களோடு மக்களாக, தொண்டர்களோடு தொண்டர்களாக எங்களுடைய முழுமையான இரங்கலையும் அவருடைய நினைவினையும் என்றைக்கும் தமிழகம் போற்றி பாராட்டும். வரலாற்றில் எழுதப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாயமாக ஜெயலலிதா அம்மையாளர்கள் ஒரு புரட்சித் தலைவர்கள் இருப்பார்கள். நான் பாராளுமன்றத்தில் மக்களவையிலே வெற்றி பெற்றதற்கு பின்னாலே அவர்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது அவர்கள் பேசிய பேச்சு, அவர்கள் கொடுத்த மரியாதைகள், அவர்கள் மனதிலே இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் மிக சிறப்பான முறையிலே என்னாலே அறிய முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவி இன்றைக்கு இழந்து இழந்ததன் மூலமாக தமிழகம் மிகப்பெரிய துன்பத்திலே ஆழ்ந்திருக்கிறது.